அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்களை மக்கள் நினைத்து பார்த்து உற்சாக வரவேற்பு அளிப்பதால் நீலகிரி தொகுதியில் வெற்றி உறுதியாகிவிட்டதாக அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நீலகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், பழங்குடியினர் மற்றும் படுகரின மக்கள் வசிக்கும் கிராமங்களில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் பேட்டியளித்தார். அப்போது தற்போது உள்ள திமுக எம்பியை நீலகிரி தொகுதியை விட்டு வெளியேற்ற வேண்டுமென மக்கள் நினைப்பதாகவும், கடந்த 3 ஆண்டுகால திமுக ஆட்சியில் மக்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நீலகிரி தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான படுகரின மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்ப்பது மற்றும் பசுந்தேயிலைக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்வது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன் என தெரிவித்தார். நீலகிரி தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு கடந்த 2-3 நாட்களாக நான் மலை மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். மக்கள் ஏகோதிபத்திய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறாங்க. செல்லும் இடமெல்லாம் நல்ல ஆதரவு கிடைக்கிறது. மக்கள் வந்து ஒருத்தரை வெளியே அனுப்பணும்னு ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. அதில் அதை வந்து கண்கூடாக தெரிகிறது. அதே போல் கடந்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதாவது அண்ணன் எடப்பாடியின் ஆட்சியில் நடந்த நன்மைகளை மக்கள் இப்போது எண்ணி பார்க்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த கடந்த 3 வருடத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள். செல்லுமிடம் எல்லாம் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. எனது வெற்றி என்பது நிச்சயமாக்கப்பட்டுள்ளது.